அதாவது ஒவ்வொருத்தருடைய மனம் இருக்கு இல்லைங்களா, அது வேகம் வேற வேற இருக்கும். நமது மூளையுடைய வேகத்துக்கு ஈக்குவலா நம்ம இயங்கிட்டு இருந்தா மட்டும், கல்யாணத்துக்கு முன்னால கல்யாணத்துக்கு அப்புறமா இப்படி இங்க உங்களுக்கு மூளைக்கு வேலை, அங்க மூளைக்கு வேலை இல்லை. பொறுமையா உட்காந்து கேட்கணும், முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு டைம் இல்லை. திடீர்னு ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு வந்தோடனே இல்லை விஆர்எஸ்ல வந்தோடனே எல்லாத்துக்கும் சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க, இவங்களும் டென்ஷனா இருப்பாங்க, இதுக்குதான் வாழ்றோன்னு தெரியாம போயிருங்க. உயிர் உள்ள வரை எங்கேயாவது வேலைக்கு போயிட்டே இருங்க. மனதின் வேகம், ஸ்பீட் ஆஃப் த மைண்ட், அதாவது ஒவ்வொருத்தருடைய மனம் இருக்கு இல்லைங்களா, அது வேகம் வேற வேற இருக்கும். நல்லா கேவனிங்க, முக்கியமான விஷயம். நமது மூளையுடைய வேகத்துக்கு ஈக்குவலா நம்ம இயங்கிட்டு இருந்தா மட்டும்தான் ஹாப்பியா இருப்போம். அந்த வேகத்தை விட அதிகரிச்சாலும் ஹாப்பியா இருக்காது, குறைஞ்சாலும் ஹாப்பியா இருக்காது. இந்த ஒரு கான்செப்டை எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் யாருமே எங்கேயுமே சொல்லலை. நான் பல வருட ஆராய்ச்சியில் புரிந்து கொண்டது, புரிஞ்சுக்குங்க, ஒவ்வொருத்தருடைய மைண்டுக்கும் ஒரு ஸ்பீடு இருக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். எனது நண்பர் ஒருவர், காவல்துறையில் ஒரு அதிகாரி, எனது நண்பர், அவர் இப்போ இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் காவல்துறையில் போனோன்னு அவருக்கு நிறைய பொறுப்புகள் கொடுத்தாங்க. சின்ன சின்ன போஸ்ட்டில் இருக்கும் பொழுது தீவிரவாதி கண்டுபிடிக்கிறது, வெளி மாநிலத்துக்கு போய் குற்றவாளிகளை அந்த அவங்க ஊர்லேயே போய் சண்டை போட்டு அவங்கள கூட்டிகிட்டு வர்றது, இப்படி புரியாத சில கேஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுன்னு அவரோட மூளை வந்து ரொம்ப ஸ்பீட் ஜாஸ்தி, எனது நண்பர். அப்போது அவர் இன்ஸ்பெக்டராக இருக்கும் பொழுது, ஒரு கான்ஸ்டபுளாக இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க, அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. அவர் சின்ன வயசில் ஹாப்பி இல்லாமல் இருக்கார், இந்த பொறுப்பு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஏன்னா அவர் மூளைக்கு வேலை கொடுத்தாச்சு, புரிஞ்சுக்கணும், அவர் மூளை என்ன ஸ்பீடில் இருக்கோ அந்த ஸ்பீடுக்கு வேலை கிடச்சிருச்சு. கான்ஸ்டபுளாக போகிறாரு, இன்ஸ்பெக்டர் ஆகிறாரு, நல்லா ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு அந்த அதே ஸ்பீடில் ஒர்க் பண்ணால் தான் அவர் உடம்பு நல்லாயிருக்கும், மனசு நல்லாயிருக்கும், நிம்மதியாக இருப்பார், தூங்குவார், புரிஞ்சுக்குங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்போ அவருடைய மூளையோட ஸ்பீடுக்கு வேலை கிடச்சோடனே அவர் பல வேலைகளை செஞ்சோடனே மற்ற காவல்துறையில் வேலை செய்கிறவங்கள விட நல்லா செய்வார். ஏன்னா இவர் ஸ்பீடு ஜாஸ்தி. ஒன்று அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது, இன்ஸ்பெக்டர் ஆகிறாரு, எஸ்பி ஆகிறாரு, டிஎஸ்பி ஆகிறாரு, எஸ்பி ஆகிறாரு, இப்படி வந்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி கொடுத்து 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 அவருக்கு மூளைக்கு வேலை கொடுத்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு என்ன ஆகுது, திடீர்னு நல்லா பண்ணுறாருன்னு சொல்லி அவருக்கு டிஐஜி போஸ்ட் கொடுத்துட்டாங்க, பெரிய பதவி. ஆனால் வேலை இல்லை, வேலை இல்லைன்னா ஜாலியான வேலை, ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு கார் எடுத்துகிட்டு கமிஷன் ஆஃபீஸ் போய் மீட்டிங்கெலாம் அட்டன் பண்ணிவிட்டு கலெக்டரை பார்த்துட்டு நாலு ஃபோன் பண்ணிட்டு, அதாவது முதல்ல பண்ணது எப்படின்னா ஃபீல்டு ஒர்க், இறங்கி ஓடி இப்படி, புரிஞ்சுக்குங்க. சில நேரங்களில் உயர் பதவி வந்து ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த அவ்வளவு மூளைக்கு வேலை கொடுத்து அவர் திடீர்னு உயர் பதவி வந்து வேலையே இல்லைன்னு சொன்னோடனே அவருக்கு வந்து என்னென்னா மன உளைச்சல் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அந்த மன உளைச்சல் அவர் மன மரணத்துக்கு வரைக்கும் போயிடுச்சு. எனது நண்பர், புரிந்து கொள்ளுங்கள், ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது அவர் என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி நேரங்களில் எனக்கு உயர் பதவி வேண்டாங்கணும், புரிஞ்சுது, புரிஞ்சிருந்தாருன்னா இந்நேரம் உயிரை காப்பாற்றிருக்கலாம், எனக்கு உயர் பதவி வேண்டாம், அங்கே போனால் மூளைக்கு வேலை இல்லைன்னு நான் பழைய மாதிரியே இருக்கிறேன்னு சொல்லணும். இப்படி பல நண்பர்கள் எங்கிட்ட அட்வைஸ் கேட்டு உயர் பதவி வேண்டான்னு பல வெளிநாடுகளில் அந்த இருக்கிற போஸ்ட்லேயே இருப்பாங்க, கூட்டுருக்கிறவங்களாம் மேனேஜர் ஆகிருப்பாங்க, பரவாயில்ல ஜாலியாக இருப்பாங்க, இல்லை ரிசைன் பண்ணிடணும், இல்லை வேறு ஏதாவது மளிகை கடை வச்சு பொழைச்சிக்கணும், புரிஞ்சுங்க என்ன சொல்கிறேன்னு. இதே மாதிரி இன்னொரு நண்பர், அவரும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் காவல்துறையில் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் இன்னொரு அரசாங்க பதவியில் இருந்தவர், திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு உயர் பதவி வந்துருச்சு, வைஸ் பிரசிடென்ட். இன்னும் சந்தோஷமாக சொன்னார், எனக்கு வைஸ் பிரசிடென்ட் இருக்கு, கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்தணும். பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் தான் பிஆர்எஸ் வந்துட்டார், முடியல. ஏன்னா புரிஞ்சுக்கங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும். இவர் இப்போ இப்போ ரெண்டாவது சொன்ன ஒருத்தர் அப்படியே லிமிட்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தவர், திடீர்னு போனவுன்னு அவ்வளோ பெரிய ப்ரெஷர் தாங்க முடியல, புரிஞ்சுக்கங்க. உயர் பதவி சிலது ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், உயர் பதவி சில பேர்த்துக்கு ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்.
இப்படி படிப்பு வேலை வீடு இதெல்லாத்தையும் பொதுவாக சொல்கிறேன். வெறும் வேலையில் மட்டும் இல்லை, நல்லா நீங்கள் உங்களுக்கு என்ன கான்செப்ட் புரிய வைக்க வரேன்னா, ஒவ்வொருத்தருவருக்கும் ஒரு மனசுக்கு ஒரு ஸ்பீடு இருக்குது. அந்த ஸ்பீட்லேயே நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உயிருள்ள வரை ஹாப்பியாக வாழலாம். இதான் தத்துவம். ஸ்பீடு குறைஞ்சாலும் டென்ஷன் ஆகும், ஸ்பீடு அதிகமானாலும் டென்ஷன் ஆகும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சுக்கலாம். நல்லா சிந்திங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க, திடீர்னு வேறு வேலைக்கு போனால் டென்ஷனாக இருப்பீங்க, புரிஞ்சுங்களா? வே ஒரு ஊர் இன்னொரு ஊருக்கு வந்து டென்ஷனாக இருப்பீங்க, கல்யாணத்துக்கு முன்னால் கல்யாணத்துக்கு அப்புறமா. இப்படி நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நல்லா பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, அந்த இன்னொரு பிஸ்னஸ் போவீங்க, நிறைய லாபம் கிடைக்கும், நிம்மதி இருக்காது. ஏன்னா இங்கே உங்களுக்கு மூளைக்கு வேலை, அங்கே மூளைக்கு வேலை இல்லை. புரிஞ்சுக்குங்க, இது ஒரு பெரிய சப்ஜெக்டுங்க, சிம்பிளாக புரிய வைக்கிறேங்க. எனது நண்பர் ஒருத்தர், கணவன் மனைவி ரெண்டு பேத்துக்குள்ள ஒரே பஞ்சாயத்து. நான் போய் பஞ்சாயத்து பண்ணுறேன், ஒய்ஃபுடைய மைண்டு வந்து ரொம்ப ஸ்பீடு, ஹஸ்பண்டு ரொம்ப ஸ்லோ. சில வீட்டில் ஹஸ்பண்டு ஸ்பீடாக இருப்பாங்க, ஒய்ஃப் ஸ்லோவாக இருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, கட கடன்னு பேசிகிட்டு இருப்பாங்க, அவருக்கு வந்து பொறுமையாக கேட்டுருப்பார். கேட்டு முடிச்சுட்டு இவர் மெதுவாக தான் பேசுவார். அதாவது போன வாரம் அப்படி மெதுவாக ஆரம்பிப்போம், இந்த மனைவிக்கு அவ்வளோ பொறுமை இல்லை, பேச பேச குறு குறுக்க பேசுவாங்க, சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறேன், அவருன்னு ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறாரு, நான் இவ்வளோ ஸ்பீடாக பேசுகிறேன்னா உங்கள் மைண்டு ஸ்பீடு, அவர் ஸ்லோ. அப்போ அக்செப்ட் பண்ணணும், பொறுமையாக உட்காந்து கேட்கணும், முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு நான் டைம் இல்லை, எனக்கு இன்னும் என்ன தோணும் கடை கடைக்கு பேசிடுவேன்னா அவர் டென்ஷன் சண்டை தானே வரும். புரிஞ்சுக்குங்க, அவர் மாதிரி நீங்கள் ஸ்லோவாக பேச முடியுமா, இல்லை உங்களை மாதிரி அவர் ஸ்பீடாக பேச முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் மைண்டு ஸ்பீடு இருக்குது. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், பல பேர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் வரும். இந்த வேலைக்கு போயிட்டு வரைக்கும் நல்லா இருப்பாங்கங்க, சில பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்தோடனே உட்காந்தாங்கன்னா அதுக்கப்புறம் தான் பிபி அதிகமாகும், சுகர் அதிகமாகும், டென்ஷன் ஆவாங்க, கவலை வரும், கோவம் வரும். இந்த மலர் மருந்துக்கு வர நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் பர்சன், 30-40 வருஷமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருப்பாங்க, ஒரே ஸ்பீடில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ உடம்புக்கும் மனசுக்கும் புத்திக்கும் ஒழுங்காக வேலை கொடுத்து நல்லா செட் ஆகிட்டு இருக்கும். திடீர்னு ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு வந்தோடனே, இல்லை விஆர்எஸில் வந்தோடனே சும்மா உட்காந்தோடனே உங்கள் மூளைக்கு வேலை இல்லாமல் போயிடும், எல்லாத்துக்கிட்டையும் சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க, இவங்களும் டென்ஷனாக இருப்பாங்க, எதுக்கு தான் வாழ்கிறோன்னே தெரியாமல் போயிருங்க. அப்போ என்ன ஆகும், மன உளைச்சல், டென்ஷன், உலகத்தில் இருக்கிற எல்லாமே வரும், டென்ஷன், கோபம், பயம், கவலை, கடுப்பு எல்லாம் ஒரு காரணம், அந்த மூளைக்கு சரியான வேலை கொடுக்கல. எனவே யாரெல்லாம் ரிட்டையர்ட் ஆகுறீங்களோ விஆர்எஸில் வரீங்களோ தயவுசெய்து வீட்டில் சும்மா இருக்காதிங்க, உங்கள் மூளைக்கு ஏற்ற ஒரு வேலைக்கு உயிர் உள்ள வரை எங்கேயாவது வேலைக்கு போயிட்டே இருங்க. ஏதாவது சின்ன வேலை, சம்பளம் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, ஒரு வாலண்டியாக ஒர்க் பண்ணுங்கள், ஏதாவது மூமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்க முடியும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, சும்மா இருக்கிறது கஷ்டம், அதுக்கு நீங்கள் வேலை செஞ்சுட்டு கூட இருக்கலாம்,